அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மக்கள் தொலைக்காட்சியின் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலம் வாழ பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம வந்து உடல் பருமனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், ஆசனங்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மூச்சு பயிற்சி. எல்லாமே அப்படியே வந்து உங்களுக்கு நான் முன்னமே சொல்லியிருப்பேன், ஒன்று ஒன்று எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் வந்து உடலில் தளர்ச்சி பண்ணணும், அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், அப்புறம் ஆசனங்கள் செய்யணும், அதுக்கப்புறம் உடலை வந்து பொறுமையாக வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து மூச்சு பயிற்சி செய்யணும், அதுக்கப்புறம் முத்திரைகள் செய்யணும், அதுக்கப்புறம் தியானம் செய்யணும். இந்த மாதிரி ஒவ்வொரு படிப்படியாக அப்படியே வந்து வந்துடணும். இப்போ வந்து மூச்சு பயிற்சி நம்ம முன்னாடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆசனம் பண்ணுறேன் அப்படின்னா அது சரி வராது. அதனால் ஆசனங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் கடைசியில் நம்ம வந்து மூச்சு பயிற்சியும் தியானமும் வந்து நம்ம செய்வோம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த கபாலபதி, இந்த நாடி சோதனா அதெல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த உடல் பருமனுக்கு வந்து எல்லாமே செய்யலாம், ஆனால் வந்து கபாலபதி தான் ரொம்ப ரொம்ப வந்து தேவையானதாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து ஏதாவது வந்து ஆசனங்களை உட்காந்துக்கலாம். இது சுக்காசனம், மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது சுக்காசனம், இது வந்து அர்த்த பத்மாசனம், இது பத்மாசனம், அதுக்கப்புறம் வஜ்ராசனம் தெரியும் உங்களுக்கு, அந்த மாதிரியும் உட்காந்துக்கலாம். உங்களுக்கு எந்த இதில் வசதியாக இருக்கோ நீங்கள் அதில் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நல்லா நேராக வந்து உட்காரணும். உங்களோட தலை, கழுத்து, முதுகு மூணுமே வந்து நேர் கோட்டில் அப்படியே இருக்கணும். நல்லா நிம்மந்து உட்காந்துக்கோங்க. அப்போ தான் மூச்சு உள்ளே போயிட்டு வெளியில் வரத்துக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சின்முத்திரையில் உட்காந்துக்கலாம். சின்முத்திரையை வந்து ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலோட நுனியை வந்து நம்ம இப்படியே சேர்த்து வைப்போம். வச்சுட்டு கண்களை வந்து மூடிக்கோங்க. முதல்ல செய்யும் போது மூக்கு துவாரங்களில் வந்து க்ளீனாக இருக்கணும். அதை வந்து இப்படி பண்ணும், கொஞ்சம் வந்து சுலபமாக இருக்கும். மூச்சு உள்ளே போயிட்டு வெளியில் வரத்துக்கு சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் செஞ்சுட்டு இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போது ஒரு விரலை வந்து இந்த கையிலோட வலது கையில் ஆள்காட்டி விரலை மட்டும் எடுத்து வலது துவாரத்தை வந்து மூடிக்கோங்க. இடதுல மட்டும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடும் போது வேகமாக விடணும். அதுதான் இதில் வந்து முக்கியம். அது வேகமாக விடும் போது வயிறு வந்து இப்படி உள்ளே போகும். போகும்போது இங்கே தொந்தியில் இருக்க எல்லா கொழுப்புங்களாம் வந்து கரையும். அதுக்கு தான் வந்து இந்த கபாலபதி இந்த உடல் பருமனுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். மற்றதெல்லாம் பண்ணும் போது அப்படியே நல்லா நம்ம நம்மளோட இது மனம்லாம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். இதிலும் அமைதியாக தான் இருக்கும், ஆனால் வயிற்றுக்கு வந்து இதுக்கு நிறைய வேலை தரும். அதனால இந்த கபாலபதியை வந்து உடல் பருமனுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம். செய்யலாம் வாங்க. ஓய்வு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ இடது துவாரத்தை மூடிக்கலாம். வலது துவாரத்தால் மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளியில் வந்து வேகமாக விடணும். வயிறு வந்து உள்ளே போகணும். இப்போ நீங்கள் வந்து என்னோடய வயிறு வந்து அப்படியே நீங்கள் கவனிச்சிக்கலாம், நல்லா தெரியும். வயிறு இப்படி உள்ளே இப்படி வெளியில் வந்து இப்படி உள்ளே போகும். ஓய்வு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு ஓய்வு எடுத்து நீங்கள் அடுத்தது பண்ணும் போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வயிறு வந்து இப்படி வெளியில் போயிட்டு இப்படி உள்ளே வரும்போது சில பேருக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் நிறுத்தி நிறுத்தி நான் செய்கிறேன். இப்போ நான் ஒரு 10 இது தான் செஞ்சேன். இது மாதிரி வந்து நீங்கள் நிறைய இதை அதிகப்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு துவாரத்தில் வச்சு பண்ணுறோம். இப்போ அடுத்தது வந்து இரண்டு துவாரத்துலையுமே வச்சு பண்ண போகிறோம். கையை வந்து வச்சு நம்ம மூட போகிறதில்ல. இப்போது இரண்டு கைகளையுமே வந்து நம்ம சின்முத்திரையில் வச்சுக்கலாம். அதே மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். கண்களை மூடிக்கலாம். ஏன் கண்களை மூடணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம மூச்சு பயிற்சியோ இல்லை செய்யும் போது வந்து நம்மளோட சக்திகள் வந்து வெளியில் போகும். அது வெளியில் போகாமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கண்களை வந்து மூடுறோம். இப்போது ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இரண்டு துவாரங்கள் மூலமாக. ஓய்வு எடுத்துக்கலாம்.
இன்னொரு முறை. ஓய்வு எடுத்துக்கலாம். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம். இது செய்யும் போது வேகமாக வந்து மூச்சை வெளியில் விடும் போது அந்த சத்தம் வரணும். அந்த சத்தம் வர வர வந்து உங்களுக்கு வந்து வயிறு வந்து நல்லா அப்படி உள்ளே போகணும். இது உள்ளே போக போக வந்து காற்று மூச்சு உள்ளே இழுக்கும் போது நல்லா மூச்சு உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற வந்து அழுக்கெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு அப்படி நம்ம வெளியில் விடும் போது நம்ம மூச்சு வேகமாக வெளியில் விடும் போது அந்த எல்லா அழுக்குங்க வந்து வெளியில் வந்துடும். சரிங்களா? அதுதான் இதோட காரணம். இதுக்கு பெயர் வந்து கபாலபதி அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு மூச்சு பயிற்சியுடன் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.